நாங்கள் எங்கள் மத்திய தேவசமத்தில் கொண்டு வந்திருக்கிற பிள்ளையை நாங்கள் ஒப்பு கொடுத்து பிள்ளைக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது பிள்ளைக்கு விருத்தி தரிசனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கற்பத்திலே உபவிப்பதற்கு முன்பே தேவனால் சொல்லப்பட்டபடியே அதுக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற்பேறான எந்த ஆண் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கவும். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் குழந்தை ஒப்பு கொடுக்கிறது எல்லாரும் நம் வளமையை சொல்வது போல இது ஒரு ஞானஸ்தானம் அல்ல, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த குழந்தையை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று குழந்தையை தேவ சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுப்பதுதான் இந்த குழந்தை அங்கு பிரதிஸ்தியா இருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் நம்முடைய மனதிலே கொண்டுவோம். அல்லேலூயா. ஆகவே இது கர்த்தர்களுக்கு தீவாக கொடுத்த குழந்தை, கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி கர்த்தருக்காக வளர்ப்போம் என்று சபைக்கு முன்பதாக பெற்றோர் தங்கள் குழந்தையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதுதான் இந்த குழந்தை பிரதிஷ்டை ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தையோட பேர் தெரியாதாங்க, மெலிசா. அது கர்ம தனியான பயன்படுத்துவோமா? மெலிசா குழந்தை என்பது பொதுவாக ஒரு அற்புதம். அல்லேலூயா. ஆண்டு அற்புதமாய் கற்பில் உருவாக்கி எல்லா வளர்ச்சியும் சரியாக வளர்த்து ஒரு தாய் தப்புடைய கருத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் அது ஆண்டவரால் கிடைக்கப்படுற ஒரு அற்புதம். அல்லேலூயா. இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, நாங்களும் ஒரு அற்புதம் தான். யோசித்து பார்த்தால் நாங்களும் அற்புதம் தான். அல்லேலூயா. அதே போல பிள்ளைக்குள்ள ஒரு குழந்தையை உருவாக்கி ஒரு தாய் சும்மா ஒரு கட்டி வயிற்றில் இருந்தாலே எவ்வளவு நோக்கி யோசித்து பாருங்க. ஒரு குழந்தையை ஒரு தாய் சுமக்கிறார் என்றால் அது தேவன் கொடுத்து ஒரு அற்புதம். அல்லேலூயா. ஆகவே அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரே அங்கு பிள்ளைக்கு வசனத்தில் ஒப்பு கொடுக்கும்படியே கடந்து வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் தொடர்ந்து சில காரியங்களை எடுத்துட்டு கேட்டு எல்லா நாங்களும் அதை மனதில் வைத்துக் கொள்வோம். நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு செய்வாராக. ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக பிரதி செய்ய கொண்டு வந்திருப்பதன் மூலம் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறீர்கள். அத்துடன் இந்த குழந்தை கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே குழந்தைனால அது தெரிவிக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு தந்துள்ள எல்லா ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். மேலான ஆசீர்வாதம் இந்த குழந்தை பாக்கியமே. அல்லேலூயா. உங்களுக்கு என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்படுற அதாவது வேதம் சொல்ற கற்பத்தின்கானே கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆகவே பெரிதான ஒரு ஆசீர்வாதம். எனவே நீங்கள் இந்த குழந்தையை தந்த கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். குழந்தைகள் கர்த்தரால் சுதந்திரம். சுதந்திரம் கர்த்தாவே, நீ இந்த குழந்தையை உம்மிடத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். உம்முடைய விருப்பம் இந்த குழந்தையை நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் செய்யும் குழந்தையாக இது வளர உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்கள் மேல் இருந்த கடமை. அல்லேலூயா. வயத்தில் இருக்கும் பொழுதும் ஜெபிக்கணும், பிள்ளை பிறந்த பொழுதும் ஜெபிக்கணும், பிள்ளை ஒவ்வொரு நாளும் வளரும் ஒவ்வொரு நாட்களும் வளரும் பொழுதும் பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டியது பெற்றோர்கள் விழுந்த கடமை. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக வளர்க்கும் போது அந்த குழந்தை வளர்ந்து கர்த்தருக்கும் உங்களுக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது நிச்சயம். அல்லேலூயா. நாம் ஜெபித்து பிள்ளைகளை சரியாய் வளர்க்கிற பொழுது பிள்ளைகள் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான குழந்தையா இருக்கும் என்பது அங்கு எங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. மெக்க கொண்டு வாங்க, மெக்க இன்னைக்கு வாக்குமூலம் கேட்க போறோம். மற்றவர் நாங்கள் கேட்கிற பொழுது நாங்களும் வாக்கு கொடுத்தாங்க புதுப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். மக்களுக்கு தேவையில்லை மேக் இல்லையா? ஸ்தோத்திரம். கிருபை நீவாக கர்த்தருக்குள்ளே கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமென். ஸ்தோத்திரம். இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வழி நடத்துவீர்களா? ஆம், வழி நடத்துவோம்.
ஆமென். ஹல்லேலூயா. என்றால் பிள்ளைகளை பெற்ற இடத்துல பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள் இல்லையா? ஆகவே மிக முக்கியம். அது மாத்திரமல்ல, இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை, நடத்தை, செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமென். கேட்டீங்க வாக்கு, இது மிக முக்கியம் அதில்லையா? உண்மையிலேயே மிக முக்கியமான வார்த்தை. நம்முடைய வார்த்தை, நடத்தை, செயல் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாக நாம் நடக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் பிள்ளைக்காக ஜெபிக்க போகிறோம். தயவுசெய்து எல்லாம் நம்ம எழுந்து நின்று நாம் பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆயுதம் பேருக்கு ஜெபிப்பதற்கு? ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். அர்ப்பணிக்கிறோம் இந்த குழந்தை. நல்ல சுகத்திலும் பலத்திலும் நீடித்த ஆயுளையும் பிள்ளைக்கு தந்து வியாதிகளுக்கும் பாவத்துக்கும் பாவ சோதனைகளுக்கும் விலக்கி பிள்ளையை பாதுகாத்தல் வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குழந்தை உமக்கும் பெற்றோருக்கும் சபைக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ நாங்கள் பிள்ளையை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, நான் ஊழியக்காரனாக ஊழியக்கால் முன்பதாக சபைக்கு முன்பதாக ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவியங்கிற திரியேக நாமத்தினால் உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளை மேல் சகல ஆசீர்வாதங்கள். ஆமென். இந்த பிள்ளை என்ன நோக்கத்துக்காக உம்முடைய பிள்ளையுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம், இந்த பிள்ளை மேல் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக எல்லா வளர்ச்சியிலும் உம்முடைய பிள்ளை சரியாக வளர்ந்து ஏற்ற காலத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் சபை மக்களாய் ஊழியர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிள்ளை மேல் கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளையை நிமித்தமாய் பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சகோதரர்களே, குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாமம் இந்த பிள்ளை மூலமாக மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதித்து மெலிசாவை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமான பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை ஆண்டவரே, நீங்க மெலிசாவை கர்த்தருக்கு ஏற்ற பயபக்தியிலும் ஞானத்திலும் வளர்க்க நாங்கள் உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆமென். நாங்கள் அவர்கள் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை பிள்ளையை அவர்களை திரும்ப ஆண்டவர் கொடுத்த பிள்ளையை ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். திரும்பமாக பெற்றோர் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நாங்கள் விசேஷமாக மக்களுக்காக சௌரி காட்சிக்க போகிறோம். நாங்கள் எல்லாரும் கரங்களை நீட்டி இவருடைய நாங்கள் ஆசீர்வதிப்போம். மேலே எத்தனையோ உபத்திரங்கள் வழியாக இவருடைய பிள்ளை தங்களுடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறார்கள்.
குழந்தை கூட கிடைக்குமோ என்று அநேக நெருக்கங்கள் இருந்தது. குழந்தை பாக்கியம், குழந்தையை பெற்றெடுக்க முடியுமான சூழ்நிலை இருந்தது. கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் ஏற்ற காலத்திலே நல்ல சுகப்பிரசுத்தி குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அவை குழந்தை மாத்திரமே பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஞானத்தை தம்முடைய பெற்றோருக்கு கொடுக்கும்படியாய் சபையை நாங்கள் செபித்து போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் நான் கரங்கள் நிச்சயம் பண்ணுவோமா? இந்த குழந்தை குழந்தையை இந்த சபைக்கு முன்பதாக பிரதிஷ்டை செய்வதன் மூலமாக இந்த குழந்தை குறித்த உத்தரவாதத்தை சபை ஏற்றுக்கொள்கிறது. இந்த குழந்தை நமது சபையிலே வளர்ந்து வருகிற நாட்களில் வேத வசனங்களை கேட்டு சத்தியங்களை கை கொண்டு கர்த்தரை ஆராதித்து பக்தி உள்ள வாழ்க்கை வாழ நம்மால் இயன்ற எல்லா உதவிகளையும் செய்யவும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்கவும் நம்மில் நாம் கடமைப்பட்டுள்ளோம். இந்த குழந்தை இடறி போவதற்கான எந்த விஷயங்களையும் நம்ம யாரும் செய்யாமல் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ நாம் யாவரும் தீர்மானித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. குழந்தைக்கு மேல் நம்ம பெற்றோரை பின்பற்றி நம்மையும் பின்பற்றுகிறார்கள் அல்லையா. ஆகவே நாம் மெலிசாவுக்கு மாத்திரமல்ல சபைகள் எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் தான் மாதிரி. அல்லையா, பக்கத்தை தட்டி சொல்லுங்க, நாங்கள் தான் மாதிரி. எங்களை தான் பிள்ளைங்க ஃபாலோ பண்றாங்க அல்லையா. ஆகவே கத்திரமொழி ஆஸ்வதிப்பாராக. அவை கரங்களை தட்டி நாம் ஆண்டு மேம்படுத்துவோமா? மக்களை கேட்ட கூட ஆராதனை முடிஞ்ச போல அவர் விருப்பம் நான் எல்லாரும் போட்டோ எடுக்கணுமா நீங்க எடுத்துக் கொள்ளுங்க இல்லையா. குடும்பமா நான் போட்டோ எடுக்கிற வேண்டாம் இல்ல. அவருடைய சாட்சி ஸ்தோத்திரம். மனிதியா 2:15 சொல்லுகிறது, தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவி பரிபூர்ணமாய் இருக்கிறது. எதற்காக படைத்தார் என்றால் தேவனுடைய சந்ததியை பெறும்படியாக. ஹல்லேலூயா. அப்படியாக ஒரு சந்ததியிலே ஒருவனாக தேவனை இந்த இடத்திலே நிறுத்தினபடியினால் முதலாவது தேவனுக்கு நான் பணிகிறேன், அவரை ஏற்றுகிறேன், அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இப்படியான காரியங்கள் தேவனுடைய சபையிலே நடக்கும் பொழுதெல்லாம் பல ஆண்டுகளாக என்னுடைய உள்ளம் தேவனை நோக்கி அழுது கொண்டே இருக்கும். இப்படியான சூழ்நிலையை தேவன் எப்பொழுது எனக்கு உருவாக்குவார் என்று அப்படியாய் நான் அழுது கொண்டு இருக்கிற பொழுதெல்லாம் என்னுடைய மனைவி எந்த நாளும் விடிய காலை அதிகாலை 3 மணிக்கு எழும்பி கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் அணிதினமும் பிள்ளைக்காக அவள் காத்திருந்து முழங்கால் படியிட்டு அணிதினமும் ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இவளுடைய ஜெபத்தை கேட்டு, அந்த அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு, ஆண்டவர் இவளுடைய ஜெபத்தை கேட்டு நாளும் தேவன் எங்களுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுப்பார் என்று நான் நம்பியிருந்தேன். அநேக வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. இந்த காரியங்கள் ஏற்படுகிற பொழுதெல்லாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண்போகாது என்று நீதிமொழிகள் 23:13 சொன்ன வாக்கு தத்தம் எப்பொழுதும் கண்களுக்கு முன்பதாக காதுகளில் கேட்கிற மாதிரி இருக்கும். அப்படியான காரியங்களிலே தேவன் கூட இருந்து ஒரு நல்ல பிள்ளை செல்வத்தை கொடுத்து தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் தேவனுக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, எல்லா விதத்திலும் மேலான காரியம் என்னவென்றால் அவள் பிள்ளை பெறும் மற்றும் எந்த வழிகள் கூட அனுபவிக்கவில்லை. அப்படியான சுகப்பிரசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இவ்வளவோ கரடு முரணான பாதைகளை நாங்கள் கடந்து வந்தோம். எல்லா சூழ்நிலைகளும் என்னுடைய உடன் ஊழியக்காரன் என்னுடைய ஊழியக்காரனுக்கு எல்லாம் தெரியும். அவர்கள் தேவனுடைய பாதத்தில் ஜெபித்திருந்தார்கள், அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். அது மாத்திரமல்ல, திருச்சபையா நீங்க ஜெபித்திருந்தீங்க. அது மாத்திரமல்ல, அன்னைக்கு தாய்மார் எனக்காக கண்ணீரோடு இந்த பிள்ளை செல்வத்துக்காக குடும்பத்துக்காக ஆலோசனையாக
பலர் சோர்ந்து போகிற வேலையெல்லாம் துன்பப்படுகிற வேலையெல்லாம் எனக்கு ஆலோசனையாக இருந்த நல்ல தாய்மார்களுக்காக நன்றி சொல்கிறேன். எல்லா மாற்றுக்கும் மேலாக என் தேவன் நாமமே மகிமைப்படுவதாக. ஆமே. கண்களை மூடி என் ரெண்டு பேருக்கு எனக்கு சபையில் குழந்தை கிடைக்கிறேன்.